அஸ்லாம் வலைக்கம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு டே இன் மை லைஃப் வித் மை டூ கிட்ஸ், பேபி ஃபுட் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறப்போ ரைஸ் இல்லாமல் வேறு என்ன மாதிரி சேலடில் கொடுத்து விடலாம் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏர்லி மார்னிங் இது வந்து சேலட் ரெடி பண்ணிடலாம். முத நாளே நான் வந்துட்டு இந்த மாதிரி பாயில் பண்ண சன்னா வந்து பாயில் பண்ணி வச்சுட்டேன். அது கூட குக்கம்பர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், ஹாஃப் டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஆனியன் வந்துட்டு ஒரு ஆனியன் சின்ன சின்னமாக நறுக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் க்ரீன் சில்லி, ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பெப்பர், மிளகுத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுறலாம். ஒயிட் ரைஸ் எடுக்காதவங்க இந்த மாதிரி சாலட் மாதிரி ஒரு ஃபுல் பாக்ஸையும் கொடுத்து விடுங்க. அப்போ இது பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் இது சாப்பிடும் போது. இல்லை அவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க ஒரே டைமில் ஃபுல்லாக சாப்பிடாம. அது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு மோர் கூட, ஒரு டப்பாவில் கொஞ்சமாக மோரும் சேர்த்து கொடுத்துருந்தேன். கொஞ்சமாக தயிர், சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் ஊற்றி கொடுத்துடலாம். இதை வந்து ஒரு 11 மணி போல் இல்லை ஒரு 10 மணி போல் அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த சாலட்ஸை அவங்க வர வரையுமே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்காக இது மாதிரி ஒரு லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரைஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சேலட்ஸ் வந்துட்டு நம்ம லன்ச்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்றதுக்காக உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ அப்போ அப்பா நஹியான், அண்ணா எங்க? குட் மார்னிங் பன், குட் மார்னிங் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. பசங்க ரெண்டு பேரும் அப்புறம் தான் ஏஞ்சாங்க. நான் காலையிலே வந்து இவங்களை கிளப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் காஃபிலாம் குடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் ஏஞ்சேன். எனக்கும் நஹியானுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். அப்புறம் நஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு பால் தான் குடிப்பார். நான் வந்துட்டு களி மாவு இருக்குல்லையே அதில் வந்து தோசை மாவு மாதிரி ரெடி பண்ணி களி மாவில் வந்து தோசை மாவு மாதிரி கொஞ்சம் தோசை மாவு ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இருந்தால் போடலாம். நான் வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணி தோசை மாதிரி சுட்டுட்டேன். நஃபீஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பால் தான் குடிக்கும் காலையில் எழுந்திரிச்சு. அவருக்கு வந்து கொஞ்சம் ஓவல் போட்டு அவருக்கு கொடுக்க போகிறேன். நஹியானுக்கு வந்து காலையில் ஏஞ்சோடனே பால்லாம் குடிக்காது, அதனால் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான் மினி தோசை மாதிரி போட்டு கொடுக்க போகிறேன். கொடுத்தனா கையில் கொடுத்துட்டேன்னா அவராக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து சாப்பிட்ருவார். இப்போது நம்ம எல்லா டைமுமே ஊட்டிகிட்ருக்கணும்னு நினைக்க முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி கையில் கொடுக்குற திங்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கையில் கொடுக்குற சாப்பாடு மாதிரி இருந்தால் அவங்களே எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து நஃபீஸ் எடுத்த கிளிப்ஸ், அவர் வச்சு சாப்பிட போகிறாரு இதெல்லாம். அதனால் அது ஒரு வீடியோ எடுத்திருக்காரு. அப்புறம் நான் வந்து அந்த களி மாவில் தோசை வச்சு சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். நஹியானுக்கு இந்த மாதிரி இப்படி பிச்சு பிச்சு அதில் தொட்டு தொட்டு கொடுத்துருவேன், அதை சாப்பிட்ருவார் அப்படியே. ஆ அம்மாக்கா, ஆ ஆ இவங்கெல்லாம் எந்திரிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸ்டாண்டை வைக்கவே விட மாட்டாங்க, ஒன்று தள்ளி விட்டுருவாங்க. நஃபீஸ் இல்லை நஹியான சொல்கிறேன், அதுக்கப்புறம் தள்ளி விட்டுருவார். இல்லைன்னா அது வேணும்னு கேட்டு அழுவார். முக்கால்வாசி நேரம் நான் தூக்கி வச்சுட்டே தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், அதனாலேயே என்னால் வீடியோ எடுக்க முடியாது.
லஞ்சுக்கு வந்துட்டு அன்றைக்கி குஸ்கா ரைஸ் தான். இதோட ரைத்தாவும் குக்குமரும் வச்சு நான் சாப்பிட்டேன். பசங்களுக்கு வந்துட்டு எக்கும் ரைத்தாவும் வச்சு கொடுத்தேன். எவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு லஞ்சு என்னால் டக்குன்னு பண்ண முடியுமோ அந்த மாதிரி லஞ்ச் தான் நான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்துட்டு முதல் நாளே சில நேரம் செஞ்சு வச்சுருவேன். இந்த மாதிரி குழம்பு மாதிரி ஏதாவது வைக்கணும், கறி மாதிரி வைக்கணும் அப்படின்னா முதல் நாளே பண்ணிடுவேன். இவங்களுக்கெல்லாம் லஞ்ச் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நான் லஞ்சு சாப்பிடுவேன். அப்புறம் அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நஹியானுக்கு ஸ்ட்ராபெரி கொடுத்துருந்தேன். ஒரு கேம் விளையாட போறோம், பேர் கண்ணாப்பூச்சி. கண்ணாப்பூச்சி, ஓகே ஓகே. அப்ப நாங்க இங்க ஹைட் பண்ணிக்கிறோம். இல்ல இல்ல, ஓ சரி, நீ தான் ஹைட் பண்ண போறயா? ஓகே, ஹலோ. நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 கேம் ஸ்டார்ட் பண்ணுமா? டன்டடடன், அண்ணன கண்டுபிடிக்க போறோம். எங்க ஆபீஸ்? எங்க கோ? இங்க இங்க போ, இங்க போ, போ. எனக்கு இருக்கிற எல்லா வேலையும் பாதியில் அப்படியே பெண்டிங்கில் வச்சிருவேன். நஃபீஸ்க்கும் நஹியானுக்கும் இந்த ஒளிஞ்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நஹியான் வந்து நஃபீஸை கண்டுபிடிக்கிறது நஃபீஸ்க்கு பிடிக்கும். என்னை வந்து பார்க்குது, என்னை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு. அதுக்காகவே இந்த விளையாட்டு எல்லாருமே சேர்ந்து விளையாடுவோம். இவங்க அத்தா வந்து ஆஃபீஸ்லேருந்து வர வரையும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய டைம் விளையாண்டுட்டே இருப்போம். ஸோ அன்றைக்கும் அந்த அந்த விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தோம். என்ன இது? ஒரு நாளைக்கு எத்தனை டிரஸ் நகையான் மாத்துறது? எப்படி ஊத்தி வச்சிருக்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்க, பாக்கலையா? நீ இப்போ நஹியானுக்கு டின்னர் ரெடி பண்ண போகிறேன். குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறேன். ராகி பவுடர், வாழைப்பழம், அதுக்கப்புறம் தோசை மாவு, இதை வச்சு குழிப்பணியாரம் ரெடி பண்ண போகிறேன். இப்போது ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன், ஒரு பவுலில் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் இப்போ தான் காஃபி குடிக்க போகிறேன், எனக்கு காஃபி டைம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நஹியானை நான் இடுப்பில் வச்சுட்டே தான் வேலை பார்ப்பேன். இந்த ரீசன்னால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எவ்வளோ நேரம் நான் இடுப்பில் வச்சுட்டே நான் வேலையும் பார்க்கணும், வீடியோ எடுக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதனால தான் நான் வந்துட்டு கிவ் அப் பண்ணிடுறேன். ரொம்ப சீக்கிரமாகவே நான் வீடியோ போடுறத போடணும் போடணும்னு கிவ் அப் பண்ணாமல் போடணும்னு நினப்பேன். இந்த காரணத்துக்காக நான் கிவ் அப் பண்ணிடுறேன். இது கூட 2 ஸ்பூன் ராகி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு ராகி பவுடர் டெய்லியுமே கொடுக்கலாம். ராகி வந்து டெய்லியும் ஆட் பண்ணிக்கலாம் அவங்க டயட்டில், ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு. அப்புறம் தோசை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு 3-4 ஸ்பூன் மாதிரி. ஸ்பூன் இல்லை, கொஞ்சமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, தோசை மாவு கரெக்டாக இருக்கும். வாழைப்பழம், ராகி பவுடர் 2 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் தோசை மாவு 1/2 கப், இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வேறு எந்த இனிப்பும் ஆட் பண்ண வேணாம், உப்பும் ஆட் பண்ண வேணாம். அப்புறம் குழிப்பணியாரம் தான் ஊற்ற போகிறேன். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு, இந்த மாதிரி பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பேட்டர் அதில் ஃபில்லப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்கலாம். இது பேபிஸ்க்கு மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸு கூட கொடுத்து விடலாம். உங்களுக்கு இனிப்பு வேணாம் அப்படின்னா வெங்காயம், இந்த மாதிரி கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி, சீரகத்தூள்லாம் ஆட் பண்ணி நம்ம அந்த மாதிரி கூட இந்த குழிப்பணியாரம் ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு கொடுக்க போகிறேன் நான். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அவங்களாவே எடுத்து சாப்பிட்ட பழக்க சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளும் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். நஃபீஸ்க்கு வந்து சைக்கிள் பழகிறதுக்கு தான் கீழே போயிட்டுருக்கோம். இது புதுசாக வாங்கின சைக்கிள். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன சைக்கிள் வச்சுருந்தது, 1 வயசில் வாங்கினது, அந்த எக்ஸ்ட்ரா வீல்ஸோட. அதை வந்து கொடுத்தாச்சு ரொம்ப சின்னதானதுனால. இப்போ இந்த சைக்கிள் வந்து இப்போ நாங்கள் வாங்கி கொடுக்கல, கொடுத்த பேக்கெட் மணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சு அதுவாக வாங்கினது. எதுக்கு சேவ் பண்ணுறேன்னு கேட்டாலே சைக்கிள் வாங்கன்னு தான் சொல்லுவார் நஃபீஸ் சொல்லும். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து சரி நம்ம வாங்கி கொடுக்க வேணாம், அது சேவ் பண்ண மணிலே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து அந்த பணத்தை எடுத்து தான் வாங்கியே கொடுத்தாங்க.
ஒரு நல்ல விஷயம் தானே அது. பசங்களுக்கு அந்த ஒரு சேவிங்ஸ் கற்றுக் கொடுக்குறது, அதுக்காகவே நாங்கள் வந்துட்டு அதுலேருந்து தான் எடுத்து வாங்கி கொடுத்தோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து நூடுல்ஸ் தான் போட்டேன், பெருசாக வேறு எதுவும் செய்யலை. நூடுல்ஸ் போட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டாச்சு எங்கள் மூணு பேருக்கும். மறுபடியும் இவங்க நைட்டு எல்லாம் செட்டில் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிட்டோம். பெட்டு கிட்டெல்லாம் போட்டு படுக்கிறதுக்கு நைட் ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. இப்போவுமே இந்த பசங்க ஒளிஞ்சு விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ இன்னையோட வ்ளாக் இது தான், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை, டேக் கேர், அஸ்லாம் வலைக்கம்.